வணக்கம் இனிய நண்பர்களே, பரப்பு சான்று பார்த்தோம், இறப்பு சான்று பார்த்தோம். மிக முக்கியமானது, மிக மிக முக்கியமானது வாரிசு சான்று. வாரிசு சான்று, வாரிசு சான்று எதுக்கு யூஸ் ஆகும்? இன்னாருக்கு இன்னார் வாரிசு. யார் யார் வாரிசு? இவங்களுக்கு அந்த சொத்து பணம் நகை எதாக இருந்தாலும் சரி, என்ன மேட்ரு இருந்தாலும் சரி, அடிதடி வராமல் மேற்கொண்டு நம்ம உறவினருக்குள்ளே நல்ல கசப்பு வராமல், மனக்கசப்பு வராமல் சரிசமாக பிரித்து கிடக்கும். அரசு ஆவணங்கள் பிரகாரம் அந்த உரிய சொத்து உரியவர்களுக்கு போய் சேர்வதற்காக தான் வாரிசு சான்றது. நிறைய பேர் டெபாசிட் வாங்கி வச்சுருவாங்க, இல்லை டெபாசிட் ஆட்டோமேட்டிக் பதிவு வாயிற விட்டுருவாங்க. ஆனால் அப்பா நான் தானே வாரிசு வேறா இருக்கிறா, இல்லை பையன் தானே இருக்கிறா வேறா இருக்கிறா அப்படிங்கிற ஒரு கண்ணோடத்தில் அதை கண்டுக்காமே விட்டுருவாங்க. ஏதோ ஒரு உங்கள் சொத்து, அப்பா தாத்தா பேரில் இருக்க சொத்தோ அப்பா பேரில் சொத்துக்கோ மாற்றும் போது நம்ம கைக்கு மாற்றிக்கலாம், நம்ம அதை விற்கிக்கு போ மாற்றும் போது மாற்ற மாட்டாங்க. தாத்தா பேரலுக்கும் தாத்தா ஒரு ஒருத்தவர்களுக்கும் இன்னும் அனுபவிச்சிருப்பாங்க, நம்ம தான் இருக்கலாம் அனுபவிச்சிருப்பாங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் கரெக்டாக முறைப்படி அனுபவிக்கிறோமா அப்படிங்கிறதுக்கு வந்து அடிப்படை ஆதாரமாக நமக்கு தேவையானது வாரிசு சான்றிதழ். தாத்தா பேரில் இருந்திருக்கோம், அப்பாவே செத்துருப்பார், தாத்தாவும் செத்துருப்பார், அப்பாவும் செத்துருப்பார், பசங்க நாலு பேர் இருப்பாங்க, நாலு பேர் ஒருத்தன் செத்துருப்பாங்க, மற்ற மூணு பேர் எப்படி பிரிக்கிறது? தாத்தாவோட பற்றி வச்சுட்டு வேணும், வாரிசு சீட்டு வேணும், பையனோட வாரிசு சீட்டு வேணும், அப்புறம் இறந்தவரோட வாரிசு சீட்டு வேணும், இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து அப்பப்போ அந்தந்த காலகட்டத்தில் யாரோ ஒருத்தர் மறைஞ்சாங்கன்னா ஓகே, அது இயற்கை மறைகிறது வந்து இயற்கை, மறைஞ்சாங்கன்னா உடனடியாக நம்ம இறப்பு சண்டை எடுத்துக்கிறோம், வாரிசு எடுத்து வச்சுக்கிறது சாண சிறந்தது. பின்னாடி பல்வேறு பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபடுறதுக்கு, மனக்குழப்பங்கள் டென்ஷன் மன உளைச்சல்லேருந்து விடுபடுறதுக்கு ரொம்ப நிறைய நம்ம பார்த்துட்டு இப்போ நம்ம வீடியோ பழைய வீடியோ பார்த்தீங்கன்னு இந்த வாரிசு சண்டை பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை வந்துட்டுருக்கோம். தாத்தாக்கு இல்லைங்க, அப்பா செத்து போயிட்டாரு, நாங்கள் என்ன பண்ணுறது, தாத்தா செத்து 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, தரமடைகிறாங்க, கோர்ட்டு போக சொல்கிறாங்க, அப்படியே அப்படி நிறைய வருது. அதுக்காகத்தான் இந்த வீடியோ போடுறேன், நல்ல கவனமாக பாருங்கள். வாரிசு ஒருத்தருக்கு யார் வாரிசு? ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, அவங்க ரத்த சொந்தமான மகன் மகள், நல்லா புரிஞ்சுக்கணும், மகன் மகள். அப்புறம் ஆணாக இருந்தால் ஆணோட தாய் தந்தை, இவங்க தான் வாரிசு. சப்போஸ் எதிர்பாராத சூழ்நிலையில் இறந்தவரோட மகனும் இறந்துருந்தா, மகனோ மகளோ அவங்க ஆல்ரெடி வாரிசு, அவங்க இறந்துருந்தால் பேரன் பேத்தி. எக்ஸாம்பிள், ஒரு ரவின்னு ஒருத்தருக்கார், ரவியோட அப்பா இறந்துடுறார், ரவியோட அப்பா காலமானதுக்கப்புறம் ரவி வந்து யா வாரிசு என்று அப்ளை பண்ணுறார். அப்ளை பண்ணும்போது ரவியோட அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, அது அண்ணன் ஒருத்தர் இறந்துடுறார், அண்ணன் ஒருத்தர் இருந்தார். அப்போது ரவியோட அப்பாவுக்கு வாரிசுன்றது ரவி, ரவியோட அண்ணன் கிடையாது, அண்ணனோட பையனோ மகன் மகள் யார் இருந்தாலும் அவங்க. ரவி அந்த ரவியோட அப்பாவுக்கு அம்மா இருந்தாங்கன்னா அம்மா, நல்லா புரிஞ்சுக்கணும், இறந்தவரோட மனைவி அல்லது கணவன் யார் உயிரோடு இருக்காங்களோ அவங்க உயிரோடு இருக்கிற வாரிசு மகன் மகள். அதுபோக இறந்த யார் இருந்தாங்களோ வாரிசு அவங்களோட மகன் மகள், அதாவது பேரன் பேத்தி, இவங்க தான் வாரிசு வருவாங்க, வேறு யாரும் வாரிசு வர மாட்டாங்க. நம்ம சமீபத்தில் பார்த்துருப்போம், ஜெயலலிதாவுக்கு வாரிசு பார்த்தாங்கன்ட்டு இரண்டாம் நிலை வாரிசுகள், அவங்க கல்யாணமாக இருந்தங்காட்டி தீபக் தீபா இரண்டாம் நிலை வாரிசுன்னு கொடுத்தாங்க, அப்புறம் அது முதல் நிலை வாரிசாக கை கொடுத்தாங்க. இந்த மாதிரி நல்லா போராடி தான் வாங்கினாங்க, அவங்க நிறையா ஒரு கை கொடுத்து போய் போராடி போராடி வாங்கினாங்க. இந்த பிரச்சனை வராமல் நம்ம வந்து நான் சொல்கிற மாதிரி வாரிசு வாங்கி வச்சுக்கணும். இதை வந்து இசேவை மையத்தில் ஆன்லைனில் இசேவை மையத்தில் விண்ணப்பிக்கலாம். இசேவை மையத்தில் கட்டணம் வந்து 60 ரூபா வசூல் பண்ணுவாங்க. நீங்கள் யார் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா, உயிரோடு இருக்கக்கூடிய துணைவர், அதாவது கணவன் இறந்திருந்தால் மனைவி, மனைவி இறந்திருந்தால் கணவன், இவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும். சப்போஸ் ரெண்டு பேருமே இல்லை, அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, அடுத்து மகன் அப்ளை பண்ணுறாங்கன்னா உயிருடன் இருக்கக்கூடிய முதல் வாரிசு, அதாவது முதல் மகன் மகன் அல்லது முதல் மகள் யார் உயிரோடுக்காங்களோ அவங்க, அதில் மூத்தவர்களாரோ அவங்க தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, இறந்தவரோட அப்பா அம்மா அவங்க காணமாயிட்டாங்கிறக்கிறவனோ ஆதாரம், இறந்தவரோட வாரிசுகள் யாரார் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தோட ஆதார் கார்டு, இறந்தவரோட ஸ்மார்ட் கார்டு ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு, இதை வச்சு நம்ம அப்ளை பண்ணோம்னா சம்மந்தப்பட்ட கிராம நிர்வாகர் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் அக்கம் பக்கம் விசாரிச்சுட்டு இவங்களுக்கு இவங்க தான் வாரிசா, வேறு ஏதாவது கல்யாணம் இருக்குதா, இல்லை வேறு ஏதாவது குழந்தை குட்டி இருக்குதா, வேறு ஊரில் இருக்கிறாங்களா, சண்டை சச்சரவு இருக்குதா, மெயின் முக்கியம் பார்ப்பாங்க. யாருக்காவது வாரிசு சண்டை சச்சரவு இருக்கும், ஒருத்தர் விட்டு போட்டு ஒருத்தவங்க எல்லாம் அப்ளை பண்ணிப்பாங்க, அந்த ப்ராப்ளம் இருக்கிறத பார்த்து கரெக்ட் பண்ணி அவரோட பரிந்துரையின் பேரில் வருவாயாகி வளரும், அவங்க பிறந்தின் பேரில் வட்டாட்சியும் வாரிசு சென்று தருவாங்க. இந்த வாரிசு சென்று வந்து பல்வேறு அரசு துறைகளில் பல்வேறு வகையில், அவங்க ஒரு அரசு ஊழியர் இருந்தாங்கன்னு வையே, அவங்க பணப்பலன், அவங்க ஓய்வூதிய பலன், பணப்பலன், அதோட கணவன்கோட ஓய்வூதியம் வந்து மனைவி வரக்கூடியதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு மூல ஆதாரமாக வைக்கக்கூடியது இந்நாளைக்கு இவங்க வாரிசு அப்படி வாரிசு சென்று. அப்புறம் வாரிசு வேலைன்னு சொல்லுவாங்க,
ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்ல வேலையில இருந்திருப்பாங்க அவங்க இறந்ததுக்கு அப்புறம் வாரிசு வேலை வாங்குறதுக்கு முக முக்கியமும் முதல் கேக்குறது டெத் சர்டிபிகேட்க்கு அப்புறம் வாரிசு எடுத்து கேக்குறாங்க வாரிசு எடுத்து அவங்க பேர் வரணும் அப்பதான் அவங்க வாரிசு வேலைக்கு போக முடியும் ஓய்வூதிய பலன் அவங்க சொத்தை இன்னொரு நம்ம பேருக்கு மாத்தறதுக்கு சொத்தை பிரிச்சுக்கிறதுக்கு நமக்குள்ள பிரிச்சுக்கிறதுக்கு பேங்க்ல டெபாசிட் பண்ண நம்ம பணத்தை வெளியெடுக்கிறதுக்கு நகைகள் ஏதாவது அடமானம் வச்சிருப்பாங்க நகை அந்த நகையை போய் அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க கேட்குற முதல் கேள்வி கேட்பாங்க டெத் இருக்குதா வார டெத் சர்டிஃபிகேட்டுக்கா வாரிசு இருக்கா ரெண்டே கொண்டு வா யார் வரிசு எல்லாம் வாங்க நான் பிரிச்சு தரேன் எடுத்து இருந்தால் கோப்பிடிக்கிறேன் அப்படி கொடுப்பாங்க இந்த மாதிரி பல்வேறு சூழ்நிலையில் கண்டிப்பாக ஒரு மனிதருக்கு ஏதேனும் ஒரு கொஞ்சம் சொத்தோ அல்லது பணமோ நகையோ வச்சுட்டு இறந்த மனதில் ஆளுகளுக்கு கண்டிப்பாக வரிசிட்டு வேணும் கண்டிப்பாக எடுக்காதவங்க எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் பிற்காலத்தில் அந்த சொத்தை விற்க போகும்போதோ அதை பரிமாற்றம் பண்ணும்போதோ ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது நிறைய தான் சொல்லிட்டேன் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி வணக்கம்